வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. இந்த பேக்கிங் வேலைக்கு 1 ரூபாய் கூட முதலீடு கிடையாது. இந்த பேக்கிங் வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த பேக்கிங் வேலையோட முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பார்த்து புரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கான வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே அப்பளம் பேக்கிங் செய்து கொடுக்கும் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் எல்லாருக்குமே இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கொடுக்குற அப்பளத்தை நம்ம பேக் பண்ணி கொடுக்கறது மூலயமா வீக்லி வீக்லி நமக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை டைரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட், பேடிஎம், கூகுள் பே அது மூலயமா நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரியான ஜாப்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம் வந்து பேக்கிங் பண்ணணும். கம்பெனியில் வந்து நிறைய அப்பளங்கள் வந்து செய்வாங்க, அதை வந்து பேக்கிங் பண்ணுற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட ஹோம்க்கே அப்பளங்களை சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்பளத்தை வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. இது மூலயமா வாரம் வாரம் மணி வந்து வீட்டில் இருந்துட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு 1 ரூபாய் கூட முதலீடு கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. பேக்கிங் பண்ண வேண்டிய அப்பளம், கவர், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அவங்களே உங்களோட வீட்டுக்கு வந்து தருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்பளத்தை முழுசாக பேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க. உங்களோட வேலை என்னென்னா, அவங்க திரும்ப வரதுக்குள்ள அப்பளங்களை எல்லாம் பேக்கிங் பண்ணி முடிச்சு வச்சுருக்கணும். டிலே வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். இப்போது இந்த பேக்கிங் வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இப்போது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. fsgbmhomepackinc60@gmail.com. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெல்லிங் டைப் பண்ணும்போது எரர்ஸ் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் சென்ட் பண்ணுற ரெசியூம் அவங்களுக்கு ரீச் ஆகும். அந்த ஜிமெயில் ஐடியில் உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர், உங்களுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் வேலைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம். இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பேக்கிங் ஜாப் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்புகிற ரெசியூம் அவங்க பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணதுமே அவங்கக்கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம். அண்ட் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் வந்து தருவாங்க. அதில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம்.